Doubtnut app-ஐ இன்றே பதிவிறக்குங்கள். Doubtnut-இல் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள். உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Hello guys, our question is Nabina, if m times the nth term of an AP is equal to n times its nth term, then show that the m plus nth term of the AP is 0 being kuduthirukanga. Okay, so m times mth term of an AP. So adu vandittu enadhu mth term first nama eppadi eludalam appadina of an AP. So AP oda general form enna appadina Tn is equal to a plus n minus 1 into d. So idha vandittu general term, correct? So mth term of an AP appadina nama eppadi eludalam a plus m minus 1 into d அப்படி எழுதிக்கலாம். ஸோ அதே வந்துட்டு nth டேர்ம் அப்படின்னா ஆஃப் an AP நம்ம a plus n minus 1 into d அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, ஸோ அவங்க வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம tmன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு tn அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ m டைம்ஸ் தி mth டேர்ம் அப்படின்னா நம்ம m into tm அப்படின்னு எழுதிக்கலாமா? Of an AP is equal to, it is equal to n times the nth term அப்படினு சொல்றாங்க. அப்ப n into tn ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, m times mth term equal to n times nth term. சோ இதுதான் வந்துட்டு நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. சோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் இதுல இருந்து? m plus nth term of an AP வந்துட்டு 0 அப்படினு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, சோ m into tm வந்துட்டு நம்ம என்ன எழுதிரோம்? a plus m minus 1 into d இப்படின்னு எழுதிருந்தோம். That is equal to n into tn. a plus n minus 1 into d. Okay. So, first வந்துட்டு நம்ம d உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So, நமக்கு என்ன கிடைக்கும்? a plus md minus d இப்படின்னு கிடைக்கும். That is equal to n into a plus nd minus d இப்படின்னு கிடைக்கும். Okay. So, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்துட்டு நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். So, நம்ம எப்படி எழுதலாம்? m into a plus md minus d minus இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும், மைனஸ் n into a plus nd minus d equal to 0 அப்படின்னு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸோ வேணும்னா நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ m a plus m square d minus md இங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் என் ஏ மைனஸ் என் ஸ்கொயர் டி பிளஸ் எனக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், மைனஸ் சாரி பிளஸ் என் டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் ஏ காமனா வெளியில எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்க என்ன இருக்கும்? எம் இருக்கும். அதே இந்த இடத்துல மைனஸ் என் வந்துட்டு மிச்சம் இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 4 டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்து டி காமனா வெளியில எடுத்துக்கலாம். ஸோ பிளஸ் டீன்றத காமனா வெளியில எடுத்தோம்னா இங்க வந்துட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் எம் அப்படின்னு கிடைக்குமா? ஓகே, அடுத்து இங்க வந்துட்டு மைனஸ் என் ஸ்கொயர் பிளஸ் என் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, ஸோ ஏ இன்டூ எம் மைனஸ் என் பிளஸ் டி இன்டூ இது எப்படி எழுதலாம்? m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஒன்னா எழுதிட்டு மைனஸ் ஆஃப் m பிளஸ் n அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அதாவது நான் மைனஸ் எம்ல மைனஸ் மட்டும் இங்க வெளியில எழுதிட்டேன். ஸோ இங்க வந்துட்டு பிளஸ் எம் ஆயிடும், இந்த பிளஸ் n வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்னா எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் ஒன்னா எழுதும் போது மைனஸ் வெளியில எழுதிட்டு m இங்க வந்துடும், இந்த பிளஸ் n வந்துட்டு மைனஸ் n ஆயிடும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஓகே, சோ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? m பிளஸ் n இன்டூ m மைனஸ் n அப்படின்னு எழுதலாமா? ஓகே, சோ எப்படி எழுதுறோம்? a இன்டூ m மைனஸ் n பிளஸ் d இன்டூ இங்க வந்துட்டு m பிளஸ் n இன்டூ m மைனஸ் n அப்படின்னு எழுதுறோம், மைனஸ் m மைனஸ் n அப்படின்னு எழுதியாச்சு, ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, சோ இந்த 3 டேர்ம்ஸ்லுமே நமக்கு m மைனஸ் n காமனா இருக்கு. So, m minus n வந்துட்டு வெளியில எடுத்துக்கலாம். So, நமக்கு இங்க மிச்சம் என்ன இருக்கும்? a இருக்கும் plus d into இங்க நமக்கு என்ன இருக்கும்? m plus n இருக்குமா? m plus n இங்க minus இது வந்துட்டு எடுத்தாச்சு அப்ப நமக்கு என்ன இருக்கும் இங்க 1 இருக்கும் கரெக்ட்டா ஓகே that is equal to 0 அப்படிን வருதா ஓகே சரி so m minus n into a plus m plus n minus 1 இந்த d இந்த பக்கம் எழுதிக்கலாம் equal to 0 அப்படிን எழுதுறோம் சரிங்களா so இது வந்துட்டு எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படினா ப்ராடக்ட்ல இருக்க இந்த ரெண்டு டம்ஸ் மே So, इधर वंदिते ना अंदर पक्का इट दिखना है, तो ना क्या ना आको इधर वंदिते इंदर पक्का वारम बोध zero आयड, चलें लाइट अंदर पक्का पोइट्स ना zero by something, so zero उन्दा रखो, तो ना मैं क्या ना रखो a plus m minus one into d equal to zero अपनी ना मैं वंदिते करेको, तो इधर वंदिते ना मैं general form अर्थात a plus n minus one into d योरा compare पन्नो इधर वंदिते general form इलेया So, if we compare this, we actually have n and m plus n. This is tn. So, we say n plus n. So, we say tm. tm plus n. So, we say n. So, tn. So, m plus n. So, tm plus n. So, we say tm plus n is equal to 0 அப்படின் எழுதலாமா சோ நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படினா அந்த गिवनலாம் கொடுத்துட்டு m plus nth term வந்துட்டு 0 ன்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருந்தாங்க சோ இதுதான் வந்துட்டு m plus nth term கரெக்ட்டா சோ m plus nth term of ap சோ இது வந்துட்டு ap ஃபார்மட்ல தான் இருக்கு of ap is equal to 0 அப்படினு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு சோ hence proved okay m plus n என்றது வந்துட்டு நம்ம m plus nth term அப்படினு சொல்லுவோம் of AP ஏனா AP formல இருக்கு அது equal to 0 so hence proved இதான் நம்மளோட solution